ఉపవీతినము పుండ్రవంతం ప్రజగత్పుణ్యఫలం త్రిదండహస్తం శరణాగత సార్ధవాగమీడే శిఖయా సేకరిణం పతిం యతీనాం అసత్పురపరంపరాయే నమః. இப்பயும் இந்த முதல் அத்தியாயத்தினுடைய நாலாவது பாதத்துல முதல் அதிகரணம் ஆணுமானிகாதிகரணம் தெரிவிச்சோம். அதுல அவ்யக்தம் அப்படியே ஒரு சப்தம் இருக்கு. அந்த அவ்யக்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அவ வந்து பிரகிருதி அப்படின்னு சொல்றா. பிரகிருதிதான் விரோதம் வருது. பிரம்மாத்மகம் சொன்னாதான் சரியா இருக்கும், அப்ரம்மாத்மகம் சொன்னா சரியாவே இருக்காது. இது ஒரு விஷயம் இருக்கு. அவ வந்து சாங்கியால் சொல்றது அவ தத்துவமும் நம்ம தத்துவமும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கும். அவ 25 தத்துவம்னு சொல்றா, நாம 26 தத்துவம் அல்லது 27 தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல 25 தத்துவம் அப்படின்னு அவ சொல்லச்சே பிரகிருதி, மகத்து, அகங்காரம், அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச 5 தன்மாத்திரைகள், 5 பூதங்கள், 10 இந்திரியங்கள், மனசு, இது 24 எடுத்து. 25வது எது அப்படின்னா புருஷன் அப்படின்னு சொல்ற ஜீவனவா. 25 தத்துவங்கள், இதை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவளுடைய பிரக்கிரியை. நாம என்ன சொல்றோம், இந்த 25 தத்துவங்கள் வாஸ்தவம், அதுக்கு மேல 26வது தத்துவமாக எம்பெருமான் இருக்கான். ஏன்னா உபனிஷத் வாக்கியம் சொல்றதுதான், நாங்க எதுவுமே கல்பிக்கல, எங்களுக்கு உபனிஷத் வாக்கியம் முக்கியம். அந்த உபனிஷத்தானது இத மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்கறது. அது என்ன சொல்லி கொடுக்கறது அப்படின்னாக்கா, பஞ்சவிம்சகம் அப்படின்னு சொல்றது. பஞ்சவிம்சகம் தம் ஷட்விம்சகம் இச்சாகு சப்தவிம்சம் அதா பரே அப்படின்னு மந்திரிகோபனிஷத் சொல்றது. அதாவது 25 தத்துவமாகவோ அல்லது 26 தத்துவமாகவோ 27 தத்துவமாகவோ, 25ன்னு சொல்றது அவா சொல்றது, 26 நாமம், அப்ப எம்பெருமான சேர்த்துக்கணும், 27னாக்க கால தத்துவத்தை தனியா சேர்த்துக்கணும். இப்ப 25 தத்துவங்கள், காலம் ஒரு தத்துவம், 26 ஆச்சு பெருமாள், பிராட்டி பெருமாளோட சேர்ந்துருவா, அதனால பரக்கோடி, ரெண்டும் பிரிக்க முடியாதது தானே, அதனால ஒரு மிசனம். ஆக 27 தத்துவம்னு வாக்கியம் சொல்றது. அதனால 26வது தத்துவமாகவோ அல்லது 27வது தத்துவமாகவும் எம்பெருமான் வந்து சொல்லப்படுகிறான் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. ஆகையினால நாம வந்து இந்த பெருமாளை ஒத்துண்டு பெருமாளுக்கு அதீனமாக பரமாத்மாவுக்குமாக இந்த தத்துவங்கள் இருக்கு, பிரம்மாத்மகமா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் சரியே தவிர்த்து, அதை விட்டுட்டு பிரம்மன்றதே ஒண்ணு கிடையாது, ஈஸ்வரனே வேண்டாம், அதனாலதான் நிரீஸ்வர சாங்கியா அவா அப்படின்னு அவளுக்கு பேரு. இந்த நிரீஸ்வர சாங்கிய தத்துவத்தை வச்சுண்டாக்க அதை எந்த ஒரு சாஸ்திரக்காராலும் ஆஸ்திகால் ஒத்துக்க மாட்டான். இதுல வேடிக்கை என்னன்னாக்க, ஆஸ்திக தரிசனம் நாஸ்திக தரிசனம்னு சொல்லுவா, ஆஸ்திக சாஸ்திரங்கள் நாஸ்திக சாஸ்திரங்கள். பொதுவா இந்த காலத்துல ஆஸ்திகன்னு சொன்னாக்க பெருமாளை ஒத்துன் இருக்கிறவன் ஆஸ்திகன், பெருமாளை ஒத்துக்காதவன் நாஸ்திகன் அப்படின்னு எடுத்து இந்த காலத்துல. வசுதக அத மாதிரி கிடையாது. சாஸ்திரங்கள்ல வந்து ஆஸ்திக தரிசனம்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதத்தை ஒத்துக்கிறவன் ஆஸ்திகன், வேதத்தை ஒத்துக்காதவன் நாஸ்திகன். அப்படிதான் சாஸ்திரங்கள்ல மரியாதை அதுதான், வேதத்தை ஒத்துண்டாக்க, வேதத்தை ஒத்துண்டா அவளுக்கு ஆஸ்திகால்னு பேரு. அதே வேதத்தை ஒத்துக்காட்டாக்கா அவளுக்கு நாஸ்திகால்னு பேரு. ஏன்னா சாங்கியன் வேதத்தை ஒத்துக்கிறான், அவனே சொல்றான் பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம் இது மூணும் தான் பிரமாணம்னு ஒத்துட்டு இருக்கான்.
அதாவது பகுத்து சொல்லியிருக்கா, சார்வாகள்லாம் பிரத்யக்ஷம் உண்டிதான் பிரமாணம்னு சொல்லுவா. அதே வைசேஷிகள் பௌத்தாள் அவள்னா ரெண்டு பிரமாணம், பிரத்யக்ஷம் அனுமானம் ரெண்டு தான் அப்படின்னு சொல்லுவாள். சாங்கியாள் நாம ராமானுஜ சித்தாந்தம் விசிஷ்டாத்வைதிகள் இவள்லாம் மூணு பிரமாணம், பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம். நையாயிகால் நாலு உபமானத்தை சேர்த்துக்கிறார். பிராபாகர மீமாம்சகன் உபமானத்தோட அர்த்தாபத்தின்னு ஒண்ணு சொல்றோம். பாட்ட மீமாம்சகன் அத்வைதிகள்லாம் ஆறு பிரமாணம் அப்படின்னு சொல்லுவார். பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம். எப்படி ஆஸ்திக தரிசனம்னா வேதத்தை ஒத்துண்டா ஆஸ்திக தரிசனம், வேதத்தை ஒத்துக்காட்டாக்க நாஸ்திக தரிசனம். இப்ப சாங்கியன் வேதத்தை ஒத்துன்றிருக்கோம், அவனுக்கு பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம் பிரமாணம், நாமளும் அததான் சொல்றோம், மூணு பிரமாணம் தான். மீதி எல்லா பிரமாணமும் இதுல அந்தர்கதம், உள்ளுக்குள்ள அடங்கி போயிடுறது. அதனாலதான் சொல்லு சார்வாகன்றவன் ஒரே ஒரு பிரமாணம், வைசேஷிகனோ பௌத்தனோ பிரத்யக்ஷம் அனுமானம் ரெண்டுத்த ஒத்துண்டா. அதே வேதாந்திகளான நம்மளும் சாங்கியனும் மூணு பிரமாணம், நையாயகன் உபமானத்தோடு சேர்ந்து நாலு பிரமாணம் சொன்னான். பிராபாகர மீமாம்சகன் அர்த்தாபத்தின்னு ஒரு பிரமாணத்தோட அஞ்சு பிரமாணம் சொன்னான். பாட்ட மீமாம்சகனும் அத்வைதிகளும் ஆறு பிரமாணம் சொல்ற அனுபலப்தின்னு ஒண்ணு ஒத்துன்னு இருக்காவா அபாவம்னு. இந்த மாதிரி பிரமாணங்கள்லாம் அவ சுருண்டு போறா. மொத்தத்துல வேதத்துல சொல்லப்பட்டதை இவனும் ஒத்துக்கிறான் சாங்கியன், ஆனால் அதுல ஈஸ்வரனை சொல்ற பாகத்தை அவன் ஒத்துக்கிறது இல்ல. மீமாம்சகன் மாதிரி ஈஸ்வரனே அங்க எதுவும் சொல்லப்படல. அங்க சொல்லப்பட்ட ஈஸ்வர சப்தமோ எதுவா இருந்தாலும் புருஷனை சொல்றது. அந்த புருஷன் யாரு அப்படின்னாக்க ஜீவாத்மா அப்படின்னு சொல்ற. மொத்தத்துல அவ சொல்றது நிரீஸ்வரமான தத்துவங்கள் இருக்கு, பிரம்மாத்மகமான தத்துவங்களே கிடையாது. பிரம்மாத்மகமான தத்துவமே இல்லை, எல்லாம் அப்ரம்மாத்மகமான தத்துவங்களே இருக்கு. அப்ரம்மாத்மகமான தத்துவங்கள் இருக்கிறதுனால இது எதுவுமே சரி என்ன, அப்ரம்மாத்மகமான தத்துவங்களே எல்லாம் இருக்குன்னு அவா சொன்னாக்கா அதுக்கு நாம என்ன சொல்றோம், பரமாத்மா அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு, அந்த பரமாத்மா தான் எல்லாத்தையும் தன் வசத்துல வச்சுட்டு இருக்கான், அவனுக்கு அதீனமாகத்தான் எல்லாமே இருக்கு, எல்லாம் அவனுக்கு அதீனமாகத்தான் இருக்கு. ஆகையினால இது பிரம்மாத்மகமான தத்துவங்கள் தான் அப்படின்னு சாதிக்கணும். ஆக இந்த இடத்துல என்ன திருவள்ளம் அப்படின்னாக்க, என்ன திருவள்ளம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே தத்துவங்கள், தத்துவங்கள் எல்லாம் சமமா இருக்கு, ரெண்டு பேரும் ஒத்துக்கிறது. அதுல ஈஸ்வரனை அவன் ஒத்துக்கல, சாங்கியன் நாம ஒத்துன்றிருக்கோம். மீதி இந்த பிரகிருதி தத்துவம் மகத்து அகங்காரம் அது மாதிரி இந்திரியங்கள் எல்லாமே நம்ம சித்தாந்தத்துல இருக்கு இருக்கு. ஆனால் இந்த பரமாத்மா ஒத்துண்டு அதை ஒத்துக்கிறதுன்றது தான் நம்ம சித்தாந்தத்துல அழகு. இதுதான் வேதாந்த மதம், இததான் இங்க சாதிச்சுட்டு இருக்க. அதுதான் போன அதிகரணத்துல முழுக்க, போன அதிகரணத்துல அதுதான் சாதிச்சு முடிச்சார், அத பார்த்தோம். அதுக்கோசரமே இப்ப இன்னொன்னு ஆரம்பிக்கிறது, இந்த சமசாதிகரணம் அப்படின்னு பேர். புத்தியதே அனேன இது சமசம் சொல்றது, சாப்பிடப்படுறது. சாப்பிடுறது எது சாதனமோ அதுக்கு பேரு சமசம்னு பேரு. சாப்பிடுறதுக்கு எது சாதனமா இருக்கோ அது சமசம் அப்படின்னு சொல்றது. அதுல இந்த இது இருக்கு பாருங்க, யாகங்கள் பண்றாலே அதுல சமசம்னு ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துல சோமரசம் இதெல்லாம் சுத்தி அவ சாப்பிடுவா, அதனால அது சமசம்னு அந்த பாத்திரத்துக்கு பேரு. அதை வச்சுட்டு இங்க வருது. ஆனால் வேதாந்தத்துல சமசம் அப்படின்னு சொன்னாக்கா மீமாம்சகால் சொல்ற சமசம் இங்க சொல்லப்படல. ஏ அப்படின்னாக்கா இது நம்ம வந்து தியானம் உபாசனம் தானே பண்றோம், உபாசனம் தான் நாம பண்ணிட்டு இருக்கோம். உபாசனம் பண்றதுனால இங்க வந்து அந்த வார்த்தவரத்துக்கு பிரமேயம் இல்லை, அதனால அதுக்கு
இங்க சமஸ்கிருதம் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாஷ்யகாரன் அதாவது ஸ்ருதகாரன் சாதிக்க போறார். பாஷ்யகாரர் என்ன விவரிச்சு சொல்ல போற. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இங்க ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு இந்த அதிகரணம் வருது. ஸ்வேதாசுர உபநிடத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வி பிரஜாஹ சிரஜமானாம் சரூபாஹ அயோஹ்யேபோ ஜுஷமானோ நிஷேதே ஜஹாத்யேனாம் புக்த போகாம் அஜோன்யஹ. அப்படின்ட்டு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம், இந்த வாக்கியம் ஒண்ணு இருக்கு. இது எப்படி இருக்கு தெரியுமா? அஜா அப்படின்னு படிக்கப்பட்டிருக்கு. அஜான்னா என்ன அர்த்தம்? பிறப்பை உடையது அல்ல, பிறப்பற்றது நித்தியமானது. ஏகாம் அப்படின்னு ஒண்ணுதான் இருக்கு, அது லோகித சுக்ல கிருஷ்ணாம் அப்படின்னு சொல்றது. லோகிதம் சோப்பா இருக்கு, சுக்லம் வெளுப்பா இருக்கு, கிருஷ்ணா கிருஷ்ண சப்தத்தினால கருப்பு. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பிரகிருதியானது நித்தியமானது ஒண்ணு, அதுதான் ஒண்ணு பிரதானமானது. அதுக்கு மூணு குணங்கள் இருக்கு. லோகிதம் சோப்பா இருக்குன்னா ரஜோகுணம்னு அர்த்தம், சுக்லம் வெளுப்பு அப்படின்னாக்கா சத்வகுணம்னு அர்த்தம், கிருஷ்ணம் கருப்பு அது தமோ குணம்னு அர்த்தம். இப்படி மூணு குணங்களோட கூடினது லோகித சுக்ல கிருஷ்ணாம். அது மட்டும் இல்ல, பஹ்வீஹி பிரஜாஹ, அது பஹ்வீஹி பிரஜாஹ, நிறைய பொருட்களை அதாவது பிறப்புடன் கூடியவைகளை அல்லது ஜனங்களை, அது எப்படிப்பட்டது? சரூபாக, தனக்கு சரூபமா இருக்கிறது, தனக்கு சமானமான ரூபத்தை உடையது, தனக்கு சமானமான ரூபத்தை உடையவைகள். ஏன்னா இந்த பிரபஞ்சமும் சத்வரஜஸ்தமமயமா இருக்கு இல்லையோ, அதுவும் சத்வரஜஸ்தமமயமா இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற வஸ்துக்களும் சத்வரஜஸ்தமமயமா இருக்கு. அதனாலதான் பாருங்க, ஆகாரங்களை பத்தி சொல்ல சுவாமி தேசிகன் ஆகார நியமங்கள்லாம் சாதிக்கிறார். அதுல இதெல்லாம் வந்து கீதையில வந்துதான், கீதையில வந்துதான் அதை வந்து பாசுரங்களா சுவாமி எழுதியிருக்கார். அதுல சாத்விக ஆகாரம் எப்படி, ராஜச ஆகாரம் எப்படி, தாமச ஆகாரம் எப்படின்னா வர்ணிக்கிறார். அதை ஏன் அது மாதிரி சொல்லணும்னா, எல்லாத்துலயும் எல்லாம் இருக்கும் இல்லையோ, மூணு குணம் இருக்கு. ஆனால் நாமம் பிராமணாள், அதனால ஸ்ரீ வைஷ்ணவாள், அவ சாப்பிடுற ஆகாரங்கள்லாம் சாத்விக குணம் அதிகமா இருக்கும். சாத்விகமானது தர்மம் தான் அதிகமா இருக்கு, ரஜோகுணம் தமோகுணம்னா குறவா இருக்கு. அதனாலதான் கர்நாடகாக்காரெல்லாம் ரொம்ப அது எனக்கு பிடிக்கும். காரணம் என்னன்னாக்கா, அவ தலைகையில் அவ்வளவு காரம் இருக்காது, காரம் இல்லாம ஒரு புளிகோரை பண்ற. அவ திருநாராயணபுரத்துக்கு போயிருந்தப்போ பெருமாள் பிரசாதம் கொடுத்தா, அதுல அந்த நாட்டு சக்கரை பூரா சக்கரைன்றா, அந்த சக்கரையை போட்டு புளிகோரை பண்ற. அது தேசிய சின்னதுலயும் பண்ணினான். அடைய நாங்க வாங்கி செல்ல பிள்ளை இடம் சொல்றேன், சாப்பிட்டேன். அந்த புளிகோரையெல்லாம் சாப்பிட்டோம்னாக்கா சத்துவகுணம் அதிகமா வரும்னு தோன்றது. ஏன்னா அவ்வளவு அற்புதமா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ரொம்ப நான் வச்சுன்னு சாப்பிட்டேன். அடையன் கோயில் பிரசாதம்னாலே பெருமாள் பிரசாதம் ரொம்ப பிடிக்கும். எங்க மாமனார் சுவாமி சாதிப்பார், பெருமாள் பிரசாதம் விஷத்தை கொடுத்தா கூட சாப்பிடணும் அப்படின்னு சாதிப்பார். பெருமாள் பிரசாதம் வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட மாட்டேன். எங்க மாமனார் சுவாமி எல்லாம் ஆத்துக்கு எடுத்துன்னு வந்துடுவேன், இலையில சேர்க்க சொல்லி சாப்பிடுவேன். முதல்ல பரிசோதனா பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழம்பு சாதம்னா சாப்பிட்டவுடனே அப்புறம் சாதிப்பேன் சாப்பிடுவேன். அது மாதிரி கிரமம் அது. அதனால அடையருக்கும் பிடிக்கும் பெருமாள் பிரசாதம் வச்சு, ரொம்ப நல்லா இருக்கும். அதுல அந்த சாத்விகமான ஆகாரம் வெறும் காரம் அதிகமா இருந்தா என்ன ஆகும்? அல்லது உப்பு புளி காரம்லாம் உரைச்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாக்குக்கு ஹிதமாதான் இருக்கும், ஆனால் உடம்புக்கு அது கெடுதல். அதனால மனசுக்கும் கெடுதல். அதனாலதான் ஆகார சுத்தோ சத்வசுத்தி சத்வசுத்தோ திருவாஸ்மதிகின்னா. ஆகையினால எல்லா வஸ்துக்கள்லயும் மூணு குணங்களும் இருக்கு. அந்த மூணு குணங்கள் இருந்தா கூட சத்துவகுணம் எதுல அதிகமா இருக்கோ அதெல்லாம் ஏத்துக்கணும்.
அதுதான் நமக்கு ஹிதமானது. அதனாலதான் பரம சாத்விக வைஷ்ணவ மதம்ன்றது சாத்விகமான மதம்னே பேரு. அதனாலதான் சாத்விக புராணங்கள் படிக்கத்தே விட்டு சம்பந்தமான புராணங்கள்னா சாத்விகமான புராணங்கள், பிரம்மா விஷயமானது புராணங்கள்லாம் ராஜசம், அத மாதிரி சிவ விஷயமான புராணங்கள்லாம் தாமசம்னு பிரிச்சுட்டார். சத்தம் சாகலாபத்துல இதெல்லாம் சாதிச்சிருக்கார் சுவாமி. ஆக இந்த கிரமம் இருக்கிறதுக்கு காரணம் விஷ்ணு சம்பந்தி எல்லாமே சாத்விகமா இருக்கும். சாத்விகமா இருக்கிறது தான் விஷ்ணு சம்பந்தியான விஷயங்களுக்கெல்லாம் விசேஷமானது. அதனால அதுவே நமக்கு உபாதேயம். இங்க பாருங்க லோகித சுக்ல கிருஷ்ணாம் அப்படின்னு தான் சொல்லிடுது. மூணு குணங்கள் சரூபாக பிரஜா, மூணு குணங்களோட கூறினதுதான் இந்த லோகத்திலேயே இருக்கு. அப்படிப்பட்டவைகளை சிரஜமானாம், அதுதான் படைக்கிறது சிருஷ்டிக்கிறது சிருஷ்டிக்கிறது அது. அப்புறம் அந்த அந்த மாதிரி பிரகிருதிய அந்த பிரகிருதிய அஜோஹேக அஜஹ ஹி ஏக ஒத்த பிறப்பற்றவன், பிறப்பற்ற சம்சாரி ஜீவன், பிறப்பில்லாத சம்சாரி ஜீவன் அவன். ஜுஷமானோ அனுஷேத்தே அவன் என்ன பண்றானா ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கிறான். அவன் ரொம்ப சந்தோஷமா ஜுஷமான அனுஷேத்தே ரொம்ப ஆனந்தமா அனுபவிக்கிறான் அவன். அதே அஜஹ அந்யஹ இன்னொருத்தவன், இன்னொன்னு உபாயத்தை அனுஷ்டிச்சவன் இருக்கான் பாருங்கோ, அவன் என்ன பண்றானா அந்யஹ முக்த போகம் அஜஹ அந்யஹ, இன்னொரு பிறப்பற்ற ஜீவன் அவன். எப்படிப்பட்டவன்னாக்க உபாயத்தை அனுஷ்டிச்சவன், உபாயத்தை அனுஷ்டிச்சவன் இருக்கான் இன்னொருத்தன். அவன் என்ன பண்றான்னாக்க ஏனாம் ஜஹாதி வைராக்கியத்தினால, வைராக்கியம் இருக்கு பிரகிருதி, பிரகிருதியில நம்ம மாட்டின்ட்டோம்னாக்கா நமக்கு வைராக்கியம் போயிடுச்சுன்னு அர்த்தம். பிரகிருதியில மாட்டின்ட்டோம்னா நமக்கு வைராக்கியம் போயிடும்னு அர்த்தம். அதான் பெருமாள் சொல்ற இந்த கூர்மாங்கானீவ சர்வசகா அப்படிங்கிற கீதையில. அதாவது நமக்கு ஆசை வருது பாருங்கோ, இந்திரியாணி இந்திரியார்த்தேபிய கூர்மாணி கூர்மோங்கானீவ சர்வசகா அப்படின்னுட்டு ரெண்டாம் அத்தியாயத்துல சிதப்பிரஜன் கடைசியும் நிறைய சொல்ற. அதுல நமக்கு ஆசை வரச்சேவே நமக்கு இந்திரியங்கள்ல நமக்கு தோற்றிக்கிறது, பார்த்த உடனே ஆசை வந்துடுறது. அந்த சமயத்துல என்ன பண்ணணுமா, ஒரு ஆம தனக்கு ஆபத்து வரப்போறதுன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய அங்கங்களை அந்த ஓடுக்குள்ள இழுத்துன்றோமா, ஓடுக்குள்ள அதை இழுத்துன்றோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கஷ்டமே கிடையாது, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்க உங்களுடைய ஞானத்தை கொண்டு உபாயத்தை கொண்டு அடக்கிடுங்கோ அப்படிங்கிறாரு. அந்த வைராக்கியம் வேணும், அந்த வைராகி இருந்துருத்தோம்னாக்க நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்பதான் முக்த போகாம் இது வரையும் தான் அனுபவிச்சுட்டு இருந்தோம், பிரகிருதி அனுபவிச்சுட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், விட்டுடுறான் வைராக்கியத்தினால, நான் உபாயத்தை அனுப்பிச்சிக்கிறேன் அதனால இதை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றான். இந்த வாக்கியத்துக்கு இதான் அர்த்தம். அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்வீ பிரஜாக பிரஜமானாம் சரூபாக அஜோஹ்யேகோ ஜுஷமானோ நிஷேதே ஜஹாத்யேனாம் புக்த போகாம் அஜோன்யா அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல பாருங்க அஜாசப்தம் மூணு இடத்துல படிக்கப்பட்டிருக்கு, மூணு இடத்துல அஜாசப்தமானது படிக்கப்பட்டிருக்கு. அஜாம்னு ஸ்திரீலிங்கம், அஜஹ அஜஹன்னு புல்லிங்கம், அஜாம் அப்படின்றதுனால பிரகிருதி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பிரகிருதி வந்து ஸ்ரீலிங்கம் தானே, பிரகிருதி சப்தம் ஸ்ரீலிங்கம் அது. அததான் இவ வந்து பரிகாசமா சொல்லுவா, பிரகிருதி சப்தம் ஸ்ரீலிங்கம், அதுதான் நம்மளை இழுக்கிறது. அதனாலதான் ஸ்திரீகள் கூட சரி, ஒரு கல்யாணம் ஆயிடுத்துனாக்க புருஷன்தான் பொண்டாட்டிய பொண்டாட்டின்னு அலையான், அதே ஸ்திரீகள் வந்து உள்ளுக்குள்ள எவ்வளவு ஆசை இருந்தாலும் அவன் வெளியில காமிக்கிறதே கிடையாது, வெளியில காமிக்கிறது கிடையாது. எந்த ஆசை இருந்தாலும் சரி, அது ஒரு அதான்
வஸ்திரம் வாங்கணும், நகை வாங்கணும்னா வேண்டி கேட்கிறா. ஆகிற விஷயங்கள நம்மளுக்கு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுலாம் கேட்கறது இல்லை. அவ அதே மாதிரி மீதி எந்த விஷய சுகம் எதுவா இருந்தாலும் சரி அவ கேட்கறது கிடையாது. பர்த்தா தான் போறான். அது வந்து சொல்லச்சே சொன்னா இது கலக்ஷேபம் சொல்லச்சு. ஒரு சமயம் ஒரு சுவாமி பக்கத்துல உட்காந்து அவர் சொல்லச்சு, இது பிரகிருதி சப்தம் ஸ்ரீலிங்கம், அதனாலதான் ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸ்திரீகள் தான் இழுக்கிறா புருஷால, ஏன்னா அதாவது ஆகர்ஷிக்கிறதா இருக்குது. இதுதான் அஜா. அஜான்றது பிரகிருதி, இது அதுதான் நம்மளை மயக்கிடுறது. இந்த லோகத்துல நாம் எல்லாம் மாட்டின் முழிக்கிறோம் பாருங்கோ, சாப்பாடா அதுல, வஸ்திரமா அது, எல்லாமே பிரகிருதி விஷயம்தான். இந்த பிரகிருதி விஷயத்துல பிரகிருதி சௌந்தர்யத்துல மாட்டின் விடுறோம். மாட்டின் விட்டாக்கா அதுல இருந்து வெளியில வர முடியாது. அதனால அஜாசப்தமானது பிரகிருதியை சொல்றது. அதுவும் லோகித சுக்ல கிருஷ்ணான் வர சொல்லி கொடுத்தாரு பத்தி. ஒரே கலர் இருந்தா யாருக்குமே பிடிக்காதே. வேஷ்டி இருக்குது, வேஷ்டி யார் தெரியும் பாக்குறா? ஏதோ ஒரு வேஷ்டி வாங்கினாலுமா ஒருத்தையும் போயிட்டே இருக்கும் விளையாண்டு இருக்குதுன்னு. அதே புடவை பாருங்க, எத்தனை டிசைன், எவ்வளவு கலர், அதுல எத்தனை. தீபாவளிக்கோ திருக்கார்த்திகைக்கோ புடவை வாங்கினோம்னு போனா செலக்ட் பண்றதுக்குள்ள பொறும் பொருள் ஆயிடுறது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இது பார்த்தாதான் எல்லாமே வாங்கிடும் போல இருக்கு. அல்லது இது வேண்டாம், அது வேணாம், அது வேணாம், இதெல்லாம் இருக்க வேண்டியது. ஏன்னா அதனுடைய அழகு அப்படி நம்மள மயக்கிறது. அதனால மூணு விதமான வர்ணங்கள் இருக்கு, அதுலயும் தமோ குணம் தான் அதிகமா நம்மளை இழுக்கும். அடுத்தது ரஜோகுணம். சத்துவகுணம் உறவாதான் நம்மளை இழுக்கும். நாம தான் சத்துவகுணத்தை பிடிச்சு இழுக்கணும். ஆசாசியா சத்துவகுணத்தை பிடிச்சுக்கணும்னா நாம தான். அதே தமோ குணமோ நன்னா தூங்கிட்டு இருக்கணும்னு ஆசையா இருக்குது. அதே ரஜோகுணம் கோபப்படுறதோ அதுக்கெல்லாம் நமக்கு இச்சை வரும். அதே சாத்விகனா இருக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டம். சாத்விகனா இருக்கிறதுன்றது ரொம்ப பிரயத்தனப்பட்டாதான் வரும் அது. அதனால இது வந்து மூணு வர்ணங்களோட கூடினது, மூணு குணங்களோட கூடினது. அந்த மூணு குணங்கள்ல எல்லாம் வசதியா இருந்தா கூட ரஜோகுணத்தினையும் தமோ குணத்தினையும் மாட்டின்ட்டாக்க வெளில வர்றது கஷ்டம். எப்படி வர்ணிக்கிறது உபநிஷத்து நம்மளுக்கு எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கறது. இப்ப நான் வந்து இந்த பிரகிருதி ஸ்ரீன்னா சொன்னதெல்லாம் தவறான விஷயங்கள் இல்லை. லோகத்துல நம்மளை வந்து ஆட்டி படைக்கிறது இதுதான். அதுக்கோசரம் தான் அடியன் விஜயாபிச்சின. அப்புறம் அஜோஹ்யேகா அப்படின்னு ரெண்டு அஜ சப்தம் இருக்கு. ஏகா அஜக, அந்யா அஜக. ஒரு பிறவியற்றவ ஜீவன், இன்னொரு இடத்துல இன்னொரு பிறவியற்ற ஜீவன் அப்படின்னு. ஒரு பிறவி, ஒரு பிறவியற்றவன் சொல்லச்ச அவன் சம்சாரி ஆத்மா. இன்னொரு பிறவியற்றவன் அப்படின்னு சொல்லச்ச அவன் சம்சாரி ஆத்மா இல்ல, உபாயத்தை அனுஷ்டிக்கிறவன், உபாசனத்தை அனுஷ்டிக்கிறவன், உபாயத்தை அனுஷ்டிக்கிறவன், தத்துவஞானம் வந்தவன் அப்போ. அப்போ உபாயத்தை அனுஷ்டிக்கிறவன் இந்த பிரகிருதி சம்பந்தத்தை விட்டுடுறான். உபாயத்தை அனுஷ்டிக்காம சம்சாரியா இருக்கிறவன் அந்த பிரகிருதியே ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கான். நம்ம இதுல பார்த்திருக்கோம் பாருங்க, துவா சுபர்ணா ஸ்வைஜா சுகாயா சமானே விமானம் விரக்ஷம் பரிஷத் சுஜாதே தயோரன்யா பிப்பளம் சுவாத்வதி தயோகோ அந்யா. அங்க சொல்லிச்சே பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் சொல்லிச்சு. ஜீவாத்மா சுகமா அனுபவிச்சுட்டு இருக்கான் கர்மபலத்தை. கர்மபலத்தை அனுபவிக்கிறதா இந்த பிரகிருதி சம்பந்தம்ன்றது ஜுடமானும் விஷயத்தையே நீங்க சொல்றது. ஆக அஜாசப்தம் அஜசப்தம் அஜான்றதுனால பிரகிருதி சொல்லப்பட்டது, அஜகான்றதுனால சம்சாரி ஆத்மா சொல்லப்பட்டான், இன்னொரு இடத்துல அஜகான்றதுனால முக்தாத்மா அல்லது உபாயத்தை அனுஷ்டிக்கிறவன் சொல்லப்பட்டான். இதை பற்றி தான் அனுபவம். இப்ப இந்த அஜான் இருக்கே தவிர்த்து இங்க பரமாத்ம விஷயமா எதுவுமே இல்லை, பரமாத்ம விஷயமா இல்லை. அஜான் பிரகிருதி சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரகிருதியானது அஜாசப்தத்தினால் சொல்லப்பட்ட பிரகிருதியானது பிரம்மாதீனமா இருக்குதா அல்லது பிரம்மாதீனமா இல்லையா? அதாவது கபிலன் சொல்றே சாங்கியன் சொல்றது அந்த அப்ரமாத்மகமான பிரதானமா பிரகிருதியா அல்லது வேதாந்திகள் சொல்லக்கூடிய பிரம்மாத்மகமான பிரகிருதியா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. அதன் அதற்கு பூர்வபக்ஷி இங்க வந்து அஜா அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ஏகா ஏகான்னு இருக்குது, ஏகா அப்படின்னு இருக்கு.
ஏகா அப்படின்னா அது ஒண்டிதான் முன்னாடி இருந்தது. நீங்க சொல்றீங்களே சதேவ சோமேதம் அக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அந்த ஏகமேவன்ற சொல்ற இடத்துல ஏக சப்தத்தினால நீங்க என்ன சொன்னீங்கோ, அந்த பரமாத்மாவை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது, ஏக சப்தத்தினால பரமாத்மா தான் உபாதான காரணம், அத்விதீயன்றதுனால நிமித்த காரணம் எதுவும் கிடையாது, அந்த பரமாத்மா ஒண்டிதான் இருந்ததுன்னு நீங்க ஏக சப்தம் சொன்னீங்க. சதேவ சுவாமி இதம் அக்ரே ஏகமேவ அத்விதீயம் ஆசீத் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் அஜா அஜாம் ஏகாம் அப்படின்ட்டு இருக்கு. ஏகாம் அப்படின்னா ஒண்ணுதானே, அப்போ அதுதான் காரணம், அது காரியமே இல்லை, அதுதான் காரணமா இருக்கு. அந்த அஜா சப்தத்தினாலையும் ஏகாம் அப்படின்றதுனாலையும் அதுதான் காரணம், அதுக்கு காரியம் எதுவும் இல்லை. ஏகமேவ அக்ராசீத் அப்படின்னாக்கா அந்த மாதிரி இந்த இடத்துலையும். அதனால அஜான்னா என்ன அர்த்தம், உற்பத்தியே இல்லாதது, உண்டாகாதது, உற்பத்தியான ஆகாதது அப்படின்னு அர்த்தம். உற்பத்தி ஆகாதுன்னா அது நிறையா இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஏகாம் சொன்னதுனால அது ஒண்டிதான் இருந்தது, வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. அது அது மட்டும் இல்ல, அஜாமேகாம் இருக்கு, பஸ்வீஸ் பிரஜாக சிருஜமானாம் அப்படின் இருக்கு. அங்க வந்து பரமாத்மா அதீனமாக பல ஜீவன்களை பல இந்த வஸ்துக்களை இது படைச்சது அப்படின்னு சொல்லவே இல்லை. அது ஒண்ணுதான் இருந்தது, அந்த ஒரு பிரகிருதி தனக்கு சமமா இருக்கக்கூடிய பல உற்பத்தி ஆக வேண்டியவர்களை உற்பத்தி பண்ணித்து சிருஷ்டித்தது அப்படின்னு இருக்கு. அதனால சுதந்திரம் நடக்கும் இந்த இடத்துல ஆயிடுச்சு. இந்த பிரகிருதி உற்பத்தி ஆகாதது, உற்பத்தியில என்ன அர்த்தம், அது எதுக்குமே காரியம் கிடையாது, எதுக்கும் அது காரியம் கிடையாது, அதுதான் காரணம் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு அர்த்தம் அந்த வந்துருச்சு இந்த இடத்துல. பிரகிருதியானது உற்பத்தியே ஆகாதது அப்படின்னு சொன்னதுனால அது எதுக்குமே காரியம் இல்லை. அப்புறம் ஏகாம் அப்படின்றது, ஏகாம் அப்படின்றதுனால இது வந்து சுதந்திரமா இருக்குது, ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, அது ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. அது ஏன்னா வேற ஒண்ணும் சொல்லல, பரமாத்மாவை பத்தி ஒரு குறிப்பும் இதுல இல்லவே இல்லை. எம்பெருமானை பத்தி சொல்றதுக்கு ஏதாவது இருந்தா பரவாயில்ல, அது இல்லை. அதனால பரமாத்மா கிட்ட இருந்து உற்பத்தி ஆச்சு இந்த பிரகிருதி, இந்த பிரகிருதியில இருந்து மீதி எல்லாம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்க, எங்கேயும் சொல்லலையே, எங்கேயுமே இது மாதிரி சொல்லல. எங்கேயாவது சொல்லி இருந்ததுன்னாக்கா அதை வச்சுன்னு நாம சொல்லலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல வாக்கியத்துல எதுவுமே இல்லை. அஜாம்னு இருக்கு, ஏகாம்னு இருக்கு, பக்வி பிரஜாக சஜமானாம் அப்படின்னு இருக்கு. அதனால இத பற்றிதான் சொல்லிருக்குது. அதே மாதிரி அஜோஹியகா அஜோன்யா அப்படின்னு இருக்கு. அந்த அந்த சித்தாந்திகளும் ஒத்துக்கிறது அதான், அதாவது ஜீவாத்மா தான் இங்க சொல்லப்பட்டான் அப்படின்னு நீங்க அர்த்தம் பண்ணிக்கணும். அது சித்தாந்திகளுக்கும் சம்மதம் தான். அதனால இங்க பரமாத்மா விஷயமா எந்த ஒரு குறிப்பும் இல்லை, எதுவுமே இல்லாததுனால இதை எப்படி அங்கீகரிக்க முடியும். பரமாத்மா இருக்கு, பரமாத்மாவுக்கு அதீனமாக இந்த பிரகிருதி இருக்கு அப்படின்னா சொல்லவே முடியாது. அதனால இது சாங்கியன் கூறியபடி அபிரமாத்மகமான பிரதானத்தை தான் சொல்றது. நீ பிரம்மத்தை சொல்றதுன்னு ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தம் பண்ணினேன், அத மாதிரி இங்கெல்லாம் வாக்கியங்கள்லாம் பிரகிருதியை சொல்றது. அந்த பிரகிருதி எல்லாத்துக்கும் காரணம், அது மட்டும் எதுக்கும் காரியம் இல்லை அப்படின்னு சொல்றது. அது நம்ம கூட சொல்றோம், நம்ம சித்தாந்தத்திலே அது உண்டு, ஆனால் பிரம்மாத்மகமா இருக்கிறது அப்படின்னு தான் நாம சொல்றோம். பிரம்மத்துக்கு சரீரமா இருந்துட்டு அது எல்லாத்தையும் படைக்கிறது, அதுக்கெல்லாம் காரணம் நிறைய சொல்ல போறேன். ஆகையினால பிரம்மாத்மகமான பிரகிருதின்றதுக்கு இங்க எதுவுமே இது இல்லை.
ஏதாவது ஹின்ஸ் இருந்தாக்கா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி இல்லாததுனால இது வந்து அப்ரமாத்மகமான பிரகிருதி தான் அஜாசப்தத்தினால் சொல்லப்படுகிறது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம் பாங்கியன். அதற்கு இப்ப சித்தாந்தம் சமசவத் அவிசேஷாத் அப்படின்னு சொல்றேன். இத வந்து நீ சொல்றது தப்பு. பிரகிருதி வந்து இருக்கு உண்மை, ஆனால் சாங்கிய தந்திர சித்தமான பிரகிருதி தான் அப்படின்றதுக்கு இது கிடையாது, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதுல என்ன சொல்றது, பிரகிருதி உற்பத்தி அற்றது பிறப்பற்றது அப்படின்னு சொல்றது. அது புரிந்து நாங்க ஒத்துக்கோம், பிறப்பற்றதுன்னு சொல்றது சரி. ஆனால் நீ என்ன சொன்ன இப்போ, இது பிரம்மாத்மகமா இருக்கு அப்படின்றதுக்கு ஏதாவது குறிப்பு இருக்கான்னு கேட்டோம், சாங்கியம் கேட்டோம். பிரம்மாத்மகமான பிரகிருதி அப்படின்றதுக்கு இங்க எதுவும் சப்தம் இல்லையே, எதுவுமே குறிப்பு இல்லையே, எப்படி அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு அவன் கேட்டான். இப்ப நாம என்ன கேட்கிறோம், அப்ரமாத்மகமா இல்லை, இது அப்ரமாத்மகமா இருக்கு, பிரம்மாத்மகம் இல்லைன்றதுக்கு நீ சொல்றையோ இல்லையோ, அப்ப அப்ரமாத்மக பிரகிருதி என்ன, அதுக்கு ஏதாவது குறிப்பு சொல்லு. இதுவும் இல்லை அதுவும் இல்லை, இது பிரம்மாத்மகம்னு சொல்லல அப்ரமாத்மகம்னு சொல்லல, ரெண்டுத்துக்கும் குறிப்பு கிடையாது, ரெண்டுத்துக்கும் குறிப்பு கிடையாது. ஒரே ஒரு பிரம்மாத்மகம் அப்படின்னு சொல்றதுக்கு குறிப்பு இல்லையே, நீ என்ன பார்த்து கேட்கற. நான் திருப்பி கேட்கிறேன், அப்ரமாத்மகம்ன்றதுக்கு இங்க ஏதாவது இருக்குதா, ஏதாவது ஒரு குறிப்பு இருந்தா சொல்லு. அப்ரமாத்மகம்ன்றதுக்கு ஏதாவது குறிப்பு இருந்தா நீ சொல்லு, நான் ஏற்றுக்கேன். அப்ரமாத்மகம்ன்றதுக்கு இங்க குறிப்பு கிடையாது. அதனால இந்த அஜாசப்தத்தினால பிரகிருதி சொல்லப்படுறதுன்றது ரெண்டு பேருக்கும் சம்மதம், நானும் ஒத்துக்கிறேன் சாங்கியனும் ஒத்துக்கிறான். ஆனால் அது பிரம்மாத்மகம் அல்லது அப்ரமாத்மகம் அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டு பேருமே குறிப்பு இல்லை, ரெண்டு பேருமே குறிப்பை காமிக்க முடியாது. இந்த இடத்துல நான் பிரம்மாத்மகம் நான் சொன்னா நீ என்ன கேட்கற, அதுக்கு எங்கயா குறிப்பு இருக்கான்னு கேட்ட. நீ அப்ரமாத்மகான்னு சொன்னாக்கா நான் உன்ன கேட்கறேன், நீ சொல்லு ஏதாவது குறிப்பு இருக்கா சொல்லி. இந்த இடத்துல அது வந்து அஜா பிறப்பற்றது, மூன்று வர்ணங்களை உடையது, மூன்று குணங்களோடு கூடினது, அதே மாதிரி தனக்கு சமமான வஸ்துக்கள் எல்லாம் அது சிருஷ்டிக்கிறது, அது சம்சாரி ஆத்மாவனால அனுபவிக்கப்படுறது, அதே உபாயத்தை அனுஷ்டிக்கிறவனால அது தியாகம் பண்ணப்படுறது வைராக்கியத்தினால அப்படின்றது ஒண்டிதான் இங்க இருக்கு. அதை விட்டுட்டு இந்த இடத்துல இது எப்படி அப்ரமாத்மகம் நீ சொல்ல முடியும், சரி நீ அப்ரமாத்மகம் சொல்ற அது சிருஷ்டிக்கிறதுன்னு நீங்க சொல்ற. லோகத்துல ஒரு விஷயம் இருக்கு, ஒரு தேர் நிற்கிறது, அந்த தேரை வந்து இழுக்கணும்னா என்ன பண்றது, ஒரு குதிரை வேணும், குதிரைகள் இருந்தாலும் தேர் கிளம்பும், அந்த குதிரையை ஓட்டுறதுக்கு ஒரு சாரதி வேணும், அந்த சாரதிக்கும் அதிகாரியாக எஜமானனாக ஒரு தேராளி ரதி தேரை உடையவன் வேணும், தேருக்கு சொந்தக்காரன். இப்படி ஒரு சேதனங்கள்லாம் சேர்ந்தாதான் லோகத்துல அச்சேதனமானது பிரவர்த்திக்கிறது. இத பின்னாடி சொல்ல போற ரெண்டாவது அத்தியாயத்துல ஒரு அச்சேதனம் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அந்த அச்சேதனங்கிறது தனக்குத்தானா எதையும் பண்ணவே பண்ணாது, எதுவும் பண்ண முடியாது, பிரவர்த்திக்கிறது இல்லை அப்படின்னா தேர் ஓடட்டுமே, ஏன் தேர் தானா ஓட மாட்டேன்றது. ஒரு சேதனமாகிற குதிரை அதை இழுக்கணும், ஒரு சேதனமாகிற சாரதி அதை ஓட்டணும், ஒரு சேதனாகிற தேராளி ரதி தேரை உடையவன் அவன் இவா ரெண்டு பேரையும் நியமனம் பண்ணணும், குதிரையையும் சாரதியையும். இப்படி பண்ணினாத்தான் அந்த தேர் ஓடுறது, இல்லாத போனா தேர் தானா ஓட வேண்டியதுதானே, அது இல்லையே. லோகத்துல சேதனனால் அதிஷ்டிதம் நியமிக்கப்பட்டவன் தான், நியமிக்கப்பட்ட ஒரு அச்சேதனம் தான் வேலை செய்யறது. ரொம்ப தலையை பண்றோம், தலையை பண்ற சமயத்துல அடுப்புல அடுப்பை மூட்டாம வெறும் பாத்திரத்தை வச்சாக்க எல்லாம் தலையாயிடுமா. ஒரு புருஷன் வந்து எல்லாத்தையும் ஒரு சேதனானவன் தலையை பண்ண வேண்டியதா இருக்கு, அவன் அடுப்பை மூட்டணும், பாத்திரத்தை வைக்கணும்,
எல்லாத்தையும் பண்ணி பண்ணினாக்கா அது பக்குவதையை அடையும். இல்லாத போனா அது பக்குவதையை அடையாதே, அது அடையவே அடையாது. அதனால சேதன அதிஷ்டிதமா இருந்தா தான் அச்சேதனங்கள் பிரவர்த்திக்கும். நீ பெருமையா சொல்லிட்ட, சஜம பஃபி பிரஜாக சஜமானாம் சரூபாம் அப்படின்னா நீ சொல்லிட்ட, பஃபி பிரஜாக சஜமானாம் சரூபாக அப்படின்னு நீ சொன்ன. ஆமா வாக்கியம் அது மாதிரிதான் இருக்கு. தனக்கு சதுரிசமான ரூபங்களை உடைய பல படைக்க வேண்டிய விஷயங்களை சிருஷ்டிக்கின்றது வாஸ்தந்தம். ஆனா தானா சிருஷ்டிக்கிறதுன்னு எப்படி வரும்? தானா சிருஷ்டிக்கிறதுன்றது வரதில்லையே. லோகத்துல எதுவுமே கிடையாது, தானா சிருஷ்டிக்கிறதுன்றது ஒரு அச்சேதனத்துக்கு வரவே வராது. லோகத்துல இல்ல, ஒரு புருஷன் இருந்தாதான் அது நடக்கிறது. அதாவது புருஷன சேதனம், ஒரு சேதனம் இருந்தாதான் எதுவுமா இருந்தாலும் நடக்கிறது. சேதனம் இல்லாத ஒரு அச்சேதனமானது எந்த விதத்தினாலையும் பிரவர்த்திக்கவே பிரவர்த்திக்காது, எந்த பிரவர்த்தியுமே பண்ண முடியாது. அச்சேதனம் அப்படின்னாக்கா ஜட வஸ்து. ஒரு இதை எப்படி பண்ண முடியும், சிருஷ்டியை எப்படி பண்ண முடியும்? அத்தனை தத்துவங்களையும் சிருஷ்டிக்கிறது, என்ன சொன்ன 24 தத்துவங்கள், அதுல பிரகிருதிக்கு மொத்தம் உற்பத்தி கிடையாது, மீதி 23க்கும் உற்பத்தி உண்டு நீ சொன்ன. அந்த 23த்தையும் ஒரு அச்சேதனையும் எப்படி சிருஷ்டிக்கும் சேதனம் இல்லாமல்? அதனால சேதனாதிஷ்டிதமா இருந்தாதான் லோகத்துல அச்சேதனங்கள் பிரவர்த்திக்கின்றன. அச்சேதனம் இல்லாமல் பிரவர்த்திக்கவே முடியாது. சுவாமி தேசிகன் சாராவிட சாய்க்கிச்ச சாரத்யாதிக்கிரமேன பிரதி நிஜதிமதி சாத்திரயானாம் பிரவர்த்தி அப்படிங்கிறார். சாரதி குதிரை சேட், இந்த மூன்றுல பாரு, சர்வாத்மனா அச்சேதனம் சொதக பிரவர்த்திக்காது, சுதந்திரமா பிரவர்த்திக்கவே பிரவர்த்திக்காது. அதனால அந்த சுதந்திரமா அது அது வந்து தேர் ஓடணும்னா அதுக்கு ஒரு சேதனம் ஓடும், அது குதிரை. அந்த குதிரை இஷ்டத்துக்கு ஓடிடுச்சுன்னு உங்க கஷ்டமா போயிடும். அதனால குதிரையை அடக்கிறதுக்கு சாரதி வசம், சாரதி இருந்தாதான் அந்த குதிரை ஒழுங்கா ஓடும். இல்லாத போனா கண்ணாமணான்னு திரிகட்டி ஓடி போயிடும் அப்படின்னு. இஷ்டத்துக்கு ஓடுச்சுனாக்க அப்போ அந்த தேரோடைய கதியும் சரி, தேர் இருக்கிறவாளுடைய கதியும் சரி இதுவா போயிடும். அதனால அது மாதிரி கூடாது. அதனால சாரத்யாதிக்கிரமேன ஒரு அச்சேதனம் ஒரு சேதனம், அந்த சேதனத்தை நியமனம்ன்றதுக்கு ஒரு சாரதி. இப்படிதான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனால அச்சேதனத்துக்கு சிரஷ்டத்துவம் சிருஷ்டி பண்றது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இது தத்துவத்தை கண்டனம் பண்ணி சொல்ல போறாரு. இங்க என்ன பண்றாருனாக்கா, இவர் முதல் யுக்தி தான் கேட்கறது, எங்கேயாவது விசேஷம் சொல்றதுதான் சொல்லு, அப்ரமாத்மகமான பிரகிருதி தான் இந்த வாக்கியத்தை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். அது சொல்றதுக்கு ஒரு யுக்தியை காமி, இந்த சுருதி வாக்கியத்துல ஏதாவது இருக்குதா? அது அந்த மாதிரி இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. வந்து சமசவத விசேஷாத் அப்படின்னு இங்க சூத்திரக்காரர், சமசவது அப்படிங்கிறார். சமசம்னா என்னது அது அப்படின்னாக்கா, பொதுவா சமசம் அப்படின்றதுக்கு இதுல வந்து மீமாம்சகர் சொல்றது எப்பேற்பட்ட சமசம் அப்படின்னா, பாத்திரங்கள்லாம் எப்படி இருக்கும், மேல வாயிரும், மேல வாயிருக்கும், கீழே வந்து இது இருக்கும், மூடி இருக்கும், கீழே அதனுடைய உடம்பு, மேலதான் வாயிருக்கும். பாத்திரங்களுக்கு அப்படிதான், பாத்திரங்கள் எப்படி இருக்கும்னாக்க மேல வந்து வாயிருக்கும். நம்ம எல்லா பாத்திரங்களையும் அப்படிதான் பாத்திரங்கள் இருக்கும். அதனால மேல வாயிருக்கும், கீழே அப்படியே மூடி இருக்கும். இதுதான் வந்து நம்ம எல்லா பாத்திரங்களையும் பார்க்கணும். லோகம் சாமான்யமா பாத்திரம்னாலே அப்படிதான். அது வந்து நம்ம சாப்பிட்றதுல எல்லாம் கீழே அடிபாகம் இருக்கும், மேல வாயிருக்கும், இதான் கிரமம். இந்த மீமாம்சகால் சொல்ற சமசமம், சுவாமியாகத்தெல்லாம் உபயோகப்படுத்துற சமசம் இருக்கே, அதுவும் அப்படிதான் இருக்கும். மேல வாய் இருக்கும், கீழே இது இருக்கும், அடிபாகம் இருக்கும். ஆனா இங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லை. எந்த இடத்துலன்னு இந்த வேதாந்தத்துல சொல்லச்ச, இங்க சமசம் அப்படின்னு என்னது
தமசோன்னா என்னது அது அப்படின்னு சொல்லச்ச இந்த இடத்துல ஒரு ஜீவன் இருக்கானோ இல்லையோ, ஜீவனுடைய தலை இருக்கு பாருங்க, அந்த தலையில வாய் எங்க இருக்கு, வாய் கீழே இருக்கு, தலை கேசம் இருக்கு, மண்ட ஓடு இருக்கு, அதுக்கப்புறம் கபாலம் இருக்கு, அதன் பிறகு கண்கள் இருக்குது, அதுக்கப்புறம் மூக்கு இருக்கு, இந்த ரெண்டு பக்கத்திலையும் காதுகள் இருக்கு, அதுக்கப்புறம் வாய் கீழே இருக்கு, மூக்கு கீழே. இப்ப பாருங்க லோகத்துல பாக்குற சமசங்கள்லாம் பாத்திரங்கள்லாம் சாப்பிட உபயோகப்படுற பாத்திரங்கள்லாம் மேல வாய் இருக்கும், கீழே அடிபாகமானது மூடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சமசம் இது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா மேலெல்லாம் மூடி இருக்கு, அடிபாகம் மாதிரி இருக்கும், வாய் தான் திறந்திருக்குது, அது கீழேதான் இருக்கு வாயின்னு இருக்கும், தலையில இருந்து பார்க்க மூக்குக்கு கீழேதான் வாய் இருக்கு. அதனால இந்த வாய் மூக்கு கீழே இருக்கிறதுனால இங்க சொல்லப்பட்ட விசேஷமானது இது இருக்கு. இது எங்க தெரியும் அப்படின்னா அர்வாக் பில சமசா ஊர்துவ புத்னஹா அப்படின்னு இருக்கு. அர்வாக் பிலகா சமசா ஊர்துவ புத்னஹான்னா என்ன அர்த்தம், அர்வாக் இது வந்து பிரகதாரண்யத்துல இருக்கு, அர்வாக்னாக்கா கீழே இருக்கிறது, பிலம்னாக்கா திறந்து இருக்கிறது, பிலம் அகோ பிலம் அப்படின்னா என்ன அர்த்தம், குகை, அது திறந்து இருக்கிற குகை பிலம். அது மாதிரி வாயானது திறந்து இருக்குது, கீழே திறந்து இருக்குது அது. அதனால சமசம்னா இதான் அர்த்தம், அந்த இந்த இடத்துல கீழே திறந்திருக்குது. ஊர்துவ புத்னகா மேல எப்படி இருக்கு, மூடி இருக்கு, பெருசா இருக்கு, அவ்வளவுதான் சுருட்டு பொடுத்து. உபநிஷத் வாக்கியம் பொதுவா சுருட்டு போயிடுத்தது, பொதுவா சுருட்டு போது. ஆனால் வாக்கிய சேஷத்துல, வாக்கிய சேஷம்னாக்க பின்னாடி வர்ற வாக்கியம், அதுல சொல்லச்ச இதம் தச்சிரக ஏஷது அர்வா பிலஹா சமசா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது. அங்க பொதுவா முதல் வாக்கியத்துல சொல்லப்பட்ட சமசகான்றதுனால எதுக்கு கீழே வாய் இருக்கு மேல மூடி இருக்குன்னு நமக்கு தெரியல. சமசனா மேலதானே வாய் இருக்கும், கீழே வாய் இருக்காது, அடிபாகம் மூடி இருக்குமே, அப்படிதான் சமசத்துக்கு பொதுவாக எல்லாருக்கும் சாப்பிடுற உபயோகப்படுற பாத்திரத்துக்கு அதுதான் அர்த்தம். ஆனால் இங்கேயோ மாறி இருக்கே, கீழே வாய் இருக்கு, மேல ஊர்தம், மேல வந்து மூடி இருக்கு, அடிபாகம் மாதிரி அப்படி இருக்குது. ஒரு கடத்தை பார்த்தா கடை எப்படி இருக்கு, மேல வந்து வாய் இருக்கு, கீழே பார்த்தோம்னாக்க பெருத்து பருத்து இருக்கு இடம். அதுதான் நம்ம பார்த்திருக்கோம் லோகத்துல, ஆனா இங்க அப்படி இல்லை அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு போடுது. கீழே வாய் இருக்கு, மேல மூடி இருக்கு, அதுக்கு இப்ப என்ன அர்த்தம் சொல்றது, அது மேல அடிபாகம் கீழே வாய் அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம், அது நமக்கு தெரியல. ஆனா வாக்கிய சேஷம் சொல்றது இதம் தச்சிரக, இதுதான் தலை, ஏஷஹி அர்வாக் பிலஹாம், இதுதானே கீழே வாய் உடையது, மேலே அடிப்பாகம் உடைய சமசம் அப்படின்னுட்டு நம்ம தலை இருக்கு பாருங்க, தலை தான் சமசமா, அந்த வாய் கீழே இருக்கு, மேல அடிபாகம் இருக்கு, அப்படி இல்லை இங்க சொல்லிட்டு போட்டது. அதனால இப்போ ஒரு வாக்கியத்துல அர்வாக் பில சமசா ஊர்துவ புத்னஹா அப்படின்ற வாக்கியம், அந்த மேல இருக்கு, கீழே வாய் இருக்கு, இது லோகத்துல பார்த்ததுக்கு விரோதமா இருக்கு, ஆனா என்னதுன்னு நமக்கு புரியாது. ஆனால் வாக்கிய சேஷத்துல இத மாதிரி இருக்கு, தலைதான் சமசம்ன்றது, அதுக்கு மேல அடிபாகம் கீழேதான் வாய் அப்படின்னு சொல்றது அது வாக்கியம். அத மாதிரிதான் இந்த இடத்துலயும், இந்த இடத்துலயும் அதே மாதிரிதான். ஏன்னா பக்வீஸ்தாக சஜமானாம் அப்படின்லாம் இருக்கு, அப்படின்லாம் இருக்கிறதுனால வெறும் சற்றுத்துவம் இருக்கு, இது சிருஷ்டி பண்றது அப்படின்னு இருக்கு, அஜா நித்தியமா இருக்கு, அதெல்லாம் ஒத்துக்கிறோம். விசேஷம் ஒண்ணும் சொல்லப்படல, விசேஷம் இந்த இடத்துல எதுவுமே சொல்லப்படல.
விசேதமே சொல்லப்படல. விசேதமே சொல்றதுனால சொல்லப்படாதனால நீ வந்து பிரம்மாத்மகமான பிரகிருதி இல்ல, அப்ரமாத்மகமான பிரகிருதி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது பிரமாணம் காமிக்கணும், அது இல்லை. அதனால அவிசேஷமா தான் இருக்கு. எப்படியானால் சமசம் சாப்பிடுற பாத்திரத்துக்கு சொல்லத்த பொதுவா மேல வாயிருக்கும் கீழே அடிபாகம் இருக்கும். ஆனால் இந்த வேதாந்தத்துல பிரகதாரண்யத்துல சொல்லப்பட்ட இதுக்கு சமசத்துக்கு மேல அடிபாகம் கீழே வாயிருக்கு அப்படின்னு சொல்லிடுத்தது. அது எதுக்கு தெரியல, அது எதுன்றது வாக்கிய சேஷத்தினாலதான் தெரியுது, தலைதான் இது அப்படின்னு. அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் இருக்கு. இந்த சம இது இருக்கு, அஜா அஜா சப்தத்து கூட அஜான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நித்தியமானது, நாங்களும் தான் ஒத்துருக்கோமே. அச்சேதனா பராத்தாச்ச நித்யா சதத ஹரிக்கிரியா எம்பெருமானார் உதாரிக்கிறார், சுவாமி தேசிங்கன்னு உதாரிக்கிறார், நித்யா அப்படின்னு சொல்ற நித்யா அப்படின்னு அது நித்தியமா இருக்குது அது அப்படின்னு இதுல பாண்டவாத்திர சந்ததியில இது சொல்லப்பட்டிருக்கு. அதை உதாரிக்கிறார் எம்பெருமானார் சுவாமி தேசிங்கன்னு இந்த ஸ்லோகத்தை உதாரிக்கிறார். அதனால நித்தியம்தான் அது நாங்களும் ஒத்துக்கிறோம். அது லோகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு அதுதான் பிரதானம், அதையும் ஒத்துக்கிறோம். ஏன்னா பிரமாணம் சொல்ற ஏழாவது அத்தியாயத்திலாம் என்னுடைய பிரகிருதியில அச்சேதனங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது, எனக்கு அதீனமா இருக்கிறது இந்த பிரதானம், சேதனத்துக்கெல்லாம் ஜீவசக்தி, இந்த மாதிரி ரெண்டு சக்தியை ஒத்துன்றிருக்கார் பிரமாணம். அதனால பின்னா பிரகிருதி வெட்டதா அப்படின்னு ஏழாவது அத்தியாயத்துல ஒண்ணு இருக்கு, அது மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. அதனால அப்ரமாத்தகம் சொல்றதுக்கு இங்க குறிப்பே கிடையாது. பொதுவாக சிருஷ்டியை பண்ணுகிறது அது ஒன்னா இருக்குது, வாஸ்தவம் அது நித்தியமா இருக்குது, பிறப்பற்றதா இருக்கு. தனக்கு சதிருஷமானதான் இந்த பிரபஞ்சத்து எல்லாமே சத்வர்க சமமயமாதானே எல்லாம் இருக்கு, அதுலயும் சந்தேகமே இல்லை, அதெல்லாம் இருக்கிறதுன்றத நாங்க அங்கீகரிக்கிறோம். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி அப்ரமாத்மக பிரகிருதி அப்படின்றதுக்கு இங்க ஒரு குறிப்பு கூட கிடையாது இந்த வாக்கியத்துல. அது இல்லாததுனால நீங்க அதுவும் இல்லை இதுவும் இல்லை, அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்ணணும், வேற பிரமாணத்தை தேடணும். வேற பிரமாணத்தை தேடச்ச நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இங்க வந்து வாக்கிய சேஷம் என்ன இருக்கு, கஜசாமான்யாத்துன்ற நியாயத்தினால மீதி எல்லா இடங்கள்லயும் எப்படி எப்படி சொல்லப்பட்டிருக்கு, எத்தனை உபநிஷத்து, ஒன்னா ரெண்டா, இந்த இது வந்து பிரதாரண்ய உபநிஷத்து, இந்த சுவேதாசுர உபநிஷத்து, இந்த சுவேதாசுர உபநிஷத்துல இருக்கிறது உண்டிதான் சொல்லணும்னா எல்லா உபநிஷத்து வாக்கியங்களையும் ஒன்னா வச்சுதான் கதிசாமான்யம் நம்ம சொல்ல போறோம். அத்தனையிலயும் என்னென்ன இருக்கோ அதை வச்சு சொல்லணும். ஆகையினால இந்த சமசாதிகரணத்துல அஜாசப்தத்தை வச்சுட்டோம், பிரஜமானாம் ஸ்வரூபாம் ஏகாம் அப்படின்ற சப்தங்கள்லாம் கொண்டும், பூர்வபக்ஷியான சாங்கியன் அப்ரமாத்மகமான பிரதானம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாத்மகமான பிரதானம் சொல்லப்படுறதுல எதுவுமே பிரமாணம் இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். அதற்கு சூத்திரகாரன் என்ன சொல்ற, எப்படி சமச சப்தத்துக்கு சாப்பிடுற பாத்திரம்னு அர்த்தம் வந்தா கூட அதுக்கு லோகத்துல வாய் மேல இருக்கும் அடிபாகம் கீழே இருக்கும், ஆனால் இந்த சமசத்துக்கு மேல அடிபாகம் கீழே வாய் இருக்கு, அது எதுன்னு தெரியல. அதுக்கு வாக்கிய சேஷத்தை கொண்டுதான் நான் பிரமாணத்தை வச்சு சொல்லணும். அது எதுனாக்கா இந்த தலை தான், அது உபாசகனுடைய தலை தான் அது அப்படின்னு அங்க வாக்கிய சேஷத்துல இருக்கு. அந்த மாதிரி வாக்கிய சேஷங்கள் இதர மந்திரங்கள் இதர உபனிஷத் வாக்கியங்கள் அவைகளெல்லாம் பார்த்தாக்க நம்ம சித்தாந்தத்துக்கு ஏத்த மாதிரிதான் வரும் அது. அதனால அப்ரமாத்மகமானதுன்னு சொல்ல முடியாது அப்படின்றத இந்த முதல் சூத்திரத்தினால பொதுவா சாதிக்கிறார். மீதி சூத்திரார்த்தங்கள் தீபஸ்ரீ சுத்திய நாளைக்கு சேவிக்கலாம். அப்பன் குரு பரம்பராயி நமகன்.